வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணிமுத்தாற்றில் தடுப்பணையின் ஷட்டர் முறையாக பராமரிக்கப்படாததால் விளைநிலங்களுக்குள் புகுந்த தண்ணீர். பொதுப்பணித்துறை அஜாக்கிரதையால் 100 ஏக்கர் நிலம் பாதிப்பு. தென்காசி அருகே கால்வாய் உடைப்பால் 500 ஏக்கர் நிலத்தில் புகுந்த தண்ணீர். அறுவடைக்கு தயாரான பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தொடர் மழையால் நிறைந்து வரும் குளங்கள், முதல் போக சாகுபடி பணிகள் தொடக்கம். கேரளாவில் கனமழை எதிரொலியாக ரயில் சேவைகள் பகுதியாக ரத்து, மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மைசூரில் T23 புலிக்கு தொடர் சிகிச்சை, உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வன உயிரின பாதுகாவலர் தகவல். ராமேஸ்வரம் கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரிப்பு, தனுஷ்கோடியில் 30 அடிக்கு மேல் ஆக்ரோஷத்துடன் எழுந்த கடல் அலைகள். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். கேரளாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சபரிமலைக்கு பக்தர்கள் நாளை வருவதை தவிர்க்கவும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உத்தரகாண்டில் கனமழை காரணமாக இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை ராணுவத்தின் 12 நாள் கூட்டு பயிற்சி நிறைவடைந்தது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் முன்னாள் பிரதமர் அகமது ஷா அகமது ஜா தனது 78 வயதில் காலமானார். பாகிஸ்தானில் வீடு தீப்பிடித்து எரிந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் IPL போட்டிக்கான ஏலத்தில் CSK அணியின் முதல் வீரராக தோனி தக்க வைக்கப்படுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும், வருகிற 19 தேதி தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20 மற்றும் 21 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாற்றில் தடுப்பணையின் ஷட்டர் முறையாக பராமரிக்கப்படாததால் விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்தில் மணிமுத்தாற்றில் தடுப்பணை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. தற்போது தொடர் மழையின் காரணமாக விளைநிலத்திற்கு செல்லும் பாசன வாய்க்கால் அடைக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுப்பணித்துறையினர் ஷட்டரை முறையாக பராமரிக்காததால்
மூடப்பட்டிருந்த நிலையிலும் பாசன வாய்க்காலில் தண்ணீர் சென்ற வண்ணம் உள்ளது. இதனால் 50 ஏக்கர் நடவு பணி செய்யப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கின. எனவே பொதுப்பணித்துறையினர் பாசன வாய்க்காலில் உள்ள ஷட்டரை பராமரித்து விவசாய விளைநிலங்களில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி அடிவாரப் பகுதியும் தமிழக எல்லைப் பகுதியுமான புலியூரை சுற்றி சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் கார், பிசான, பூ மகசூல் என 3 பருவங்களில் விவசாயம் செய்து வாழ்வாதாரம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புலியரை சாத்தான் 10 கால்வாய்க்கு பெருங்கால் 10 மற்றும் சின்ன குற்றாலம் கால்வாய் ஆகிய கால்வாய்களில் உடைப்பு காரணமாக மொத்த தண்ணீரும் சாஸ்தா குளத்திற்கு வந்ததால் தண்ணீர் வெளியேறும் மதகுக்கு அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பால் சாஸ்தா 10 பகுதியில் 110 ஏக்கர் அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் நீரில் மூழ்கின. புலியரை கற்குடி கிராமங்களில் 200 ஏக்கரில் அறுவடை முடிந்துள்ள நிலையில் தற்போது இந்த கால்வாய்கள் உடைப்பால் சுமார் 500 ஏக்கர் நிலத்தில் தண்ணீர் புகுந்து பல இடங்களில் 45 நாட்களுக்கு மேலான பயிர்கள் சேதமடைந்தன. தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்தில் தொடர் மழையால் குளங்கள் நிறைந்து வரும் நிலையில் முதல் போக சாகுபடி தொடங்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரிய குளம் பகுதியில் கடந்த மாதம் முதல் தொடர்ந்து பரவலாக பெய்த மழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்களில் நீர் நிரம்பியது. இதனால் இந்த பகுதியில் உள்ள 2000-க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன நிலங்களில் முதல் போக சாகுபடி பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பெரிய குளம் அருகே உள்ள நடுபரவு, ஆண்டிக்குளம், வேளாங்குளம் உள்ளிட்ட பகுதியில் நெல் சாகுபடியை விவசாயிகள் 1000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் NLR என்ற ரக நெல் நடவு செய்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை பெய்ய உள்ளதால் இந்த ஆண்டு முதல் போக சாகுபடி நல்ல விளைச்சல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேற்கு மலைத் தொடர்ச்சி பகுதிகளில் மழை பெய்வதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. மேலும் மாவட்டத்தில் பாய்ந்தோடும் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள் உட்பட பல்வேறு விவசாய நிலங்களிலும் நீர் சூழ்ந்துள்ளது. நாகர்கோவில் அருகே தெரிசனங்கோப்பு பகுதிகள் வயல்வெளிகளில் தேங்கிய நீர் நிரம்பி ஞாலம் செல்லும் சாலை மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இதேபோல் நாகர்கோவில் அருகே உள்ள திருப்பதி சாரம் பெருமாள் கோவிலிலும் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமமடைந்தனர். மைசூரில் உள்ள T23 புலிக்கு 6 கிலோ மாட்டிறைச்சி கொடுக்கப்பட்டதாகவும் அதனை உட்கொண்ட பிறகு உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தமிழக தலைமை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தகவல் தெரிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி முதுமலை வனப்பகுதியில் பிடிக்கப்பட்ட T23 புலி மைசூரில் உள்ள வன விலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புலியின் தற்போதைய நிலை குறித்து தமிழக தலைமை வன உயிரின பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் புலிக்கு நேற்று உயிருடன் உள்ள கோழியை கொடுத்த நிலையில் தொடர்ந்து 6 கிலோ மாட்டிறைச்சி உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேவையான அளவிற்கு தண்ணீரையும் புலி உட்கொண்டுள்ளது, உணவை உட்கொண்ட புலி நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது என்றும் தற்போது அது அடைக்கப்பட்டுள்ள அறையினுள் அமைதியாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே உடலில் பலத்த காயங்களுடன் இருக்கும் புலிக்கு பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சோதனை முடிவுகள் வந்த பிறகு புலிக்கு அடுத்த கட்டமாக என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. அபாரமான நினைவாற்றலால் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தூத்துக்குடியைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் இடம் பிடித்துள்ளார். பாண்டுரங்கன் தெருவைச் சேர்ந்த சங்கர் ராஜ், மாரீஸ்வரி தம்பதியர், இவர்களின் 6 வயது மகன் சார்விக் சரண் 1ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுவனின் தாயார் மாரீஸ்வரி சிறுவனுக்கு அனைத்து நாட்டின் குடியரசுத் தலைவர்கள், பிரதமர்கள் பெயர்களை சொல்லிக் கொடுத்துள்ளனர். இதை மனதில் வைத்துக் கொண்ட சிறுவன் அனைவரின் பெயர்களையும் எப்போது கேட்டாலும் சொல்லும் அளவிற்கு நினைவாற்றலில் சிறந்து விளங்கியுள்ளார். அது மட்டுமின்றி கந்த சஷ்டி கவசம், இந்திய நாட்டின் மாநிலங்களின் தலைநகர் பெயர்களையும் அறிவியல் பெயர்கள் என அனைத்தையும் சரளமாக கூறும் சிறுவன் சார்விக் சரணின் நினைவாற்றலை பாராட்டி இந்தியா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் குழுமம் கேடையும் பாராட்டு சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதேபோல் கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் குழுவினரும் சிறுவனின் சாதனை பதிவு செய்து சான்றிதழ் வழங்கியுள்ளனர். மேலும் சார்விக் சரண் பயின்று வரும் மழலையர் பள்ளி சார்பில் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அமரர் ரீடத்தில்
ஒரு அமரம் புரிந்த குமரன் அடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் சிங்கதிர் வேலும். 6 வயசுல வந்து சஷ்டி கவசத்தை வந்து அவன் வந்து 13 நிமிஷத்துல ஃபுல்லாவே சொல்லி ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணான். அதுக்கப்புறவு 7 வயசுல இப்போ ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்கான். என்னன்னா சயின்டிபிக் நேம்ஸ், அதாவது எல்லா ரூட் வேர்ட்ஸை ஒரு 100 ரூட் வேர்ட்ஸை வந்து அவன் 2 மினிட்ஸ்ல ரிசைட் பண்ணுவான். அதை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அவனை வந்து கௌரவிச்சு அவனுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சாங்க. ஸ்கூல்ல வந்து ஒவ்வொரு காம்படிஷன்ஸ், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன சின்ன காம்படிஷன் ஸ்டேஜ்வே போறதுக்காக அவங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து அவங்க அம்மா வந்து ஆர்வமாக அவனுக்கு வந்து டெய்லி அதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது என்னென்ன டாபிக்ஸில் நம்ம கொடுக்குறோமோ அதை கரெக்டாக அவன் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனோட ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்ததுனால இப்போ இந்த அளவுக்கு அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான். இது வந்து பெரிய விஷயம் தான். அதாவது ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வின் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு பெரிய அதாவது மெயின் ரீசன் யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலோட சேர்ந்து அவங்களோட பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்று மதுராந்தகம் ஏரி. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பெய்த தொடர் மழை காரணமாக கீழியாறு மற்றும் நெல்வாய் மதகு ஆகியவற்றின் வழியாக மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து 3 தினங்களில் வெகுவாக அதிகரித்துள்ளது. இதனால் ஏரியின் 23.3 அடி கொள்ளளவில் 19.5 அடியாக தண்ணீர் மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் மழை பெய்தால் ஏரி சில வாரங்களில் நிறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பெய்த மழையால் ஓமலூர், காளையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் விவசாய பணிகள் தீவிரமடைந்துள்ளது. இயற்கையாக மண் வளத்தை பாதுகாத்திட பசுந்தாள் மற்றும் பசுந்தளையை உரமாக பயிரிட வேண்டும் என்று விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். பசுந்தாள் மற்றும் பசுந்தாளையை உரமிட்டு வயலில் மடக்கி உழுவதன் மூலம் மண்ணில் காற்றோட்டம் அதிகரித்து பொளபொளப்பு அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விவசாயிகள் தக்கை பூண்டு, மணிலா அகத்தி, கொழுஞ்சி, சணப்பு, ஆவாரை, சுபாபுல், எருக்கு, வேம்பு மற்றும் புங்கன் ஆகியவற்றை பசுந்தளை உரமாக பயன்படுத்தலாம் என்பதால் அதனையும் சாகுபடி செய்வதில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் புகுந்து நாயை கடித்து தூக்கி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் நல்லப்பன் தெரு பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் இந்த பகுதிக்கு வந்த சிறுத்தை ஒன்று தெருநாயை வேட்டையாடி தூக்கி சென்றது. அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் சிறுத்தை நாயினை வேட்டையாடி சென்ற சம்பவம் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் பொருளாதார சூழல் தடையாக உள்ள மாணவர்களின் மேற்படிப்பிற்கு உதவிட ஏதுவாக கல்விக்கடன் பெற உதவும் வகையிலான சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், அதன்படி மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வரும் 20ஆம் தேதி முதல் புதன்கிழமை அன்று 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்விக்கடன் மேளா என்ற சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அனைத்து மாணவ மாணவிகள் தவறாது கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தமிழக டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 90 அடியை எட்டியுள்ளது. தமிழக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாசன தேவை முற்றிலுமாக குறைந்துள்ளது. இதனால் அணையிலிருந்து வினாடிக்கு 100 கனஅடி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 90.17 அடியாகவும் அணையின் நீரிருப்பு 52.84 DMC ஆகவும் உள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,099 கனஅடியிலிருந்து 16,231 கனஅடியாக அதிகரித்துள்ளது.
தேனி மாவட்டம் போடி அருகே மீனாட்சிபுரம், பெருமாள் கவுண்டன்பட்டி, விசுவாசபுரம், காமராஜபுரம், உப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் பட்டுப்புழு தீவனத்திற்காக மல்பெரி செடி வளர்ப்பதற்கான ஆர்வம் விவசாயிகளிடையே அதிகரித்துள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மற்ற விவசாய பயிர்களின் ஊடுபயிராகவும் தனிப்பயிராகவும் மல்பெரி செடிகளை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். அறுவடை காலத்தில் பறிக்கப்படும் இந்த இலைகள் பட்டுப்புழுக்களுக்கு தொடர்ந்து உணவாக அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இலை தீவனத்தால் பட்டுப்புழு தடைபடாமல் வேகமாக வளர்ந்து பட்டுப்புழு நூல் எடுப்பதற்கு பெரிதும் உதவுகிறது. இதனால் விவசாயிகளுக்கு அதிக லாபமும் கிடைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஞாயிறு தோறும் வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் புரட்டாசி மாதம் நிறைவடைவதால் விவசாயிகள் கூடுதல் ஆடுகளை வாரச்சந்தைக்கு கொண்டு வந்திருந்தனர். சுமார் 2000 மேற்பட்ட ஆடுகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் சராசரியை விட விற்பனை விலை குறைவானதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். வழக்கமாக 20 கிலோ எடையுள்ள ஆடு 10,000 முதல் 12,000 வரை விலை போகும். ஆனால் தற்போது 7,000 முதல் 9,000 ரூபாய் வரை மட்டுமே விலை போனது. இதனால் சில விவசாயிகள் ஆடுகளை விற்காமல் மீண்டும் எடுத்துச் சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திருப்பாலைவனம் கிராமத்தில் உள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால கிருஷ்ண பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் ஆலய கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டு அதற்கான மகா கும்பாபிஷேகம் கிராம பொதுமக்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. 4 கால யாக பூஜைகளுடன் பெருமாள், தாயார் சயானி வாசம், பள்ளியறை சேவை முடிவெற்று பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோன்று சின்ன காவனம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 17 உலக உடற்காய தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவு, தூத்துக்குடி நகர காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். தூத்துக்குடி விவிடி சந்திப்பு சிக்னல் அருகே சிகப்பு விளக்கு எரியும்போது 3 இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அப்போது மற்றொரு பகுதியிலிருந்து வந்த காரின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்காமல் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததையும் அதன் பின்னர் 108 ஆம்புலன்ஸ் வந்து விபத்தில் காயமடைந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது போன்ற காட்சிகள் தத்ரூபமாக நடித்து காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து விபத்து ஏற்பட்டால் காயமடைந்தவரை காப்பாற்றுவதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து பிரசுரங்களை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளிடம் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 344 பேர் விபத்தில் வந்து இறந்துருக்காங்க ஒரு வருடம் முழுவதும். இதுவரை இந்த வருடம் வந்து 278 பேர் இறந்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோரார்லஸ் ஈக்குவலாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விபத்துகள் இறப்புகளை குறைப்பதற்கு காவல்துறை சார்பாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அதுபோல் ஒரு சாலை விபத்து நடந்தால் வேடிக்கை பார்க்கக்கூடாது. முந்தையெல்லாம் வந்து ஒரு விபத்து நடந்தால் அவரை நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது சேர்ப்பவருடைய அட்ரஸ், பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. இப்போ வந்து ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா அது மாதிரி கேட்கறதே கிடையாது. ஏனென்றால் உயிர் வந்து உன்னதமானது, அது காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் சொல்கிறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு காவல்துறையும் மாவட்ட மருத்துவத்துறையும் சார்பாக எல்லோரும் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும். விபத்து நடந்தால் உடனடியாக அவர்களை காப்பாற்றுவதற்கு தைரியமாக முன்வர வேண்டும். நாகை மாவட்டம் விழுந்த மாவடியில் அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் கிராமப்புற பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. அட்வென்ச்சர் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சார்பில் கிராமப்புற மாணவர்களிடம் தற்காப்பு கலையை கொண்டு சேர்க்கும் விதமாக பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக பிளாக் பெல்ட் மாணவர்களுக்காக நடைபெற்ற பயிற்சி முகாமில் பெண்களுக்கும் தற்காப்பு கலை செய்முறையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட்டது. Break. Six.
மதுரையில் மழை வேண்டி கிராம மக்கள் ஒன்று கூடி புரவி எடுக்கும் திருவிழா நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாடகுளம் கிராமத்தில் கடந்த 9 நாட்களாக நவராத்திரி திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவின் கடைசி நாளான நேற்று நள்ளிரவில் ஊர் மக்கள் ஒன்று கூடி மழை வேண்டி புரவி எடுக்கும் விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இந்த விழாவில் ஐயனார் சிலை முதலில் பக்தர்களால் தூக்கி வரப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வேண்டுதலுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 11 குதிரைகள் ஜல்லிக்கட்டு காளை சிலைகளை இளைஞர்கள் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள் சார்பாக 201 பொங்கல் பானைகளை பெண்கள் தலையில் சுமந்து வரிசையாக கோவிலை நோக்கி சென்றனர். வருடந்தோறும் மழை வேண்டியும் கால்நடைகள் விவசாயம் செழிக்க வேண்டியும் நடைபெற்ற இந்த விழாவில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் கண்டியூர் ஊராட்சியின் மத்தியில் உள்ள குளம் தூர்வாரப்படாததால் சீமை கருவேல மரங்கள், வெங்காய தாமரை மற்றும் செடிகள் வளர்ந்து அடைசல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியில் உள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குளத்தில் தேங்கியுள்ள நீருடன் கழிவு நீரும் கலப்பதுடன் கொசுக்கள் உற்பத்தியாவதுடன் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் பெருகி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகி மாறி வருகின்றன. எனவே அந்த குளத்தை சீர் செய்து வடிகால் அமைத்து தர அப்பகுதியினர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றியம் தீத்திப்பாளையம் ஊராட்சித் தலைவர் கந்தசாமி, ஊராட்சி செயலர் கவிதா ஆகியோர் நிதி கையாடல் செய்திருப்பதாக அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. கடந்த 1ஆம் தேதி உதவி இயக்குநர் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்தனர். அதில் 16,16,000 ரூபாய் முறைகேடு நடந்தது தெரியவந்தது. இதையடுத்து தீத்திப்பாளையம் ஊராட்சி செயலர் கவிதா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஊராட்சித் தலைவர் கந்தசாமி மீதும் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் அரசு உத்தரவுப்படி வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளில் நேரடி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது. இதனால் பள்ளிகளை தயார் செய்யும் பணியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கவனம் செலுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அனைத்து தனியார் பள்ளி பேருந்துகளையும் மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். வாகனத்தின் தன்மை, செயல்பாடுகள், குறைபாடுகள் ஆகியவற்றை கண்டறிந்து அவற்றை சரி செய்யவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் மோட்டார் வாகன அதிகாரிகள் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மெகாவாட் மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது. இதன் மூலமாக நாளொன்றுக்கு 1,440 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி தமிழகத்தில் மின் தேவை குறைவாக இருந்ததால் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. அதேபோன்று 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் உள்ள 3வது அலகில் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது தமிழகத்தில் மின் தேவை அதிகரித்துள்ளதால் 4 அலகிலும் தலா 170 மெகாவாட் வீதம், சுமார் 700 மெகாவாட் மின் உற்பத்தியும், 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் 400 மெகாவாட் மின் உற்பத்தியும் மொத்தம் 1,100 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கெம்பநாயக்கன் பாளையம் பெரும்பள்ளம் அணைப்பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் 15-க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை வளர்த்து வந்தார். வழக்கம்போல் தனது வீட்டின் முன்புறம் உள்ள கொட்டகையில் ஆடுகளை கட்டப்பட்டிருந்த நிலையில் சில ஆடுகள் இறந்து கிடந்ததோடு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது 7 வெள்ளாடுகள் சிறுத்தை கடித்து உயிரிழந்ததும் 3 ஆடுகள் உயிருக்கு போராடியதும் தெரியவந்தது. சிறுத்தை கடித்து உயிரிழந்த வெள்ளாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். இருப்பினும் அப்பகுதியில் வசிக்கும் விவசாயிகள் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். வனத்தை விட்டு வெளியேறி கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பனை மரங்கள் அழிவை தடுக்கும் வகையில் பல்வேறு கண்மாய்களில் நேதாஜி விவேகானந்த சேவா சங்கம் என்ற அமைப்பினர் கடந்த 4 ஆண்டுகளில் 12,000 பனை விதைகளை நடவு செய்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் 5 ஆண்டு கூடுதலாக மேலும் 8,000 பனை விதைகளை நடவு செய்ய முடிவு செய்துள்ளனா்.
அதன்படி கோவில்பட்டி அருகே உள்ள இலுப்பையூரணி ஊராட்சி பகுதியில் இருக்கும் நெடுங்குளம் கண்மாயில் பனை விதைகள் நடும் பணிகளை தொடங்கினர். தொடர்ந்து இனாம் மணியாச்சி, மூப்பன்பட்டி, பாண்டவர் மங்கலம், திட்டங்குளம், நாலாட்டின் புதூர் பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் பனை விதைகளை நடும் பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக அங்கங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல கம்மாய்கரைகள்ல ஓடைகள்ல பனை விதைகளை நட்டிக்கிறோம். குறிப்பா இலுப்பையூரணி, நெடுங்குளங்கம்மா, தொடலாம்பட்டி ஓட, ஆவல்நத்தம், இனாமணியாச்சி, ஆலம்பட்டி, செண்பகப்பேரி கம்மாய்கள்ல இதுவரை 12,000 விதைகளை நட்டி நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்துல கூடுதலாக 8,000 விதைகள் நாங்கள் சேகரித்து கையில் வச்சுருக்கிறோம். இந்த 8,000 விதைகளை இப்போதைக்கு நட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதம் முடிவதுக்குள்ளே இந்த 8,000 விதைகளை நட்டி மொத்தம் இந்த ஆண்டினுடைய எங்களுடைய இலக்கு 20,000 விதை நட்டி முடிப்பதாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய பேரூராட்சிகளிலும் வட்டார கிராமங்களில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணி மேற்கொள்ளும் போது பாதுகாப்புக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமலேயே பணியாற்றுகின்றனர். எனவே தங்களுக்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பை முறையாக வழங்கி கண்ணியமாக நடத்த வேண்டுமென தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையை சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது கொரோனா அலை தமிழகத்தில் இல்லை என்றும், ஆனாலும் அனைவரும் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர், தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2017 தமிழகத்தில் இருந்து டெங்கு பாதிப்பு அளவிற்கு தற்போது இல்லை எனவும், தமிழகம் முழுவதும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். 5 நம்மளோட மெகா கேம்ப்லையும் நல்ல வரவேற்பு இருந்தது. வரும் வாரத்திலும் நம்ம இந்த மெகா கேம்ப் போன்றவை நம்ம ஏற்பாடு பண்றோம். அதே மாதிரி பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தயவு செய்து உங்கள் சேஃப்டிக்கு நீங்க பண்ணிக்கோங்கிறது உணர்த்திட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸப்ட் கேரளா மாநிலத்துல இங்கே வரத்துக்கு வந்து நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்டிங்கும், அதே மாதிரி 2 டோஸ் முடிந்தவர்கள் சொல்லிக்கோங்க. மற்ற இடங்களில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் தற்போதைக்கு கிடையாது, தொடர் கண்காணிப்புல இருக்கும். டெங்கு நோயும் நமக்கு இந்த பகுதியில லோவர் ஏரியாவில 2017 இருந்தது, பட் பல மாவட்டங்கள் நடந்து நமக்கு யூபி இல்லைனா நிறைய இருக்குன்னு காரணத்தினால நம்ம அதுல தனி சுகமும் சரி நல்ல தனியில வரக்கூடிய கொசு ஒழிப்பு பணியும் தீர்வுபடுத்தும். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, முகுந்தராயர் சத்திரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் கடல் சீற்றமடைந்து காணப்பட்டது. முன்னதாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 50 மீட்டர் தொலைவிற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் மீனவர்கள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டி நின்றன. இதையடுத்து தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்திரம் துறைமுகத்தில் உள்ள ஜட்டி பாலத்தில் கடல் அலைகள் மோதி 30 அடிக்கு மேல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்து காணப்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக கடந்த 2 நாட்களாக கேரளா முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. பலத்த மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள இடுக்கி, கூட்டுக்கல், பெருவந்தனம் கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் செங்கோட்டை புனலூர் ரயில்வே பிரிவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று சென்னையிலிருந்து புறப்படும் சென்னை எழும்பூர் கொல்லம் சிறப்பு ரயில், நாளை கொல்லத்திலிருந்து புறப்பட வேண்டிய கொல்லம் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில் ஆகியவை செங்கோட்டை கொல்லம் ரயில் நிலையங்களுக்கு இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று பாலக்காட்டில் இருந்து புறப்பட வேண்டிய பாலக்காடு திருநெல்வேலி பாலருவி சிறப்பு ரயில் மற்றும் திருநெல்வேலி பாலக்காடு பாலருவி சிறப்பு ரயில் ஆகியவை திருநெல்வேலி புனலூர் ரயில் நிலையங்கள் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கணபதி ஏந்தல் கிராமத்திற்கான பாசன கண்மாய்க்கு மழை தண்ணீர் செல்வதற்காக அருகே உள்ள நல்லாண்டிபுரம் கிராம குடியிருப்புகள் அமைந்த பகுதியில் முறையான அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை மீறி கால்வாய் வெட்டப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் கால்வாயை கடந்து சாலைக்கு வர முடியாத நிலை உள்ளது. இதையடுத்து தொடர்ந்து கால்வாய் வெட்டுவதற்கும் வெட்டிய கால்வாயை மூட வேண்டும் என கோரியும் நல்லாண்டிபுரம் கிராம மக்கள் மானாமதுரை வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அதிகாரி உள்ளிட்டோரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். ஆத்தூர் அருகே கல்வராயன் மலையில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கூட்டம் கூட்டமாக
வினோத வண்டுகள் புகுந்ததால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆயிரக்கணக்கான வண்டுகள் காணப்பட்டது. இந்த வண்டுகள் வீட்டின் சுவர் மேற்கூரை துணிகளில் படர்ந்தபடி உள்ளது. இந்த வண்டுகளை விரட்ட முடியாமல் அவதிப்பட்ட மலைவாழ் மக்கள் வீட்டிலிருந்து வெளியேறினர். இதுகுறித்து தகவல் அறிந்த பெத்தநாயக்கன் பாளையம் PDO வெங்கட்ராமன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து பூச்சிகள் வண்டுகள் அழிக்கும் மருந்துகளை டேங்கில் நிரப்பி தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று பீச்சு அடித்தனர். இதில் வண்டுகள் பல செத்து மடிந்தது. ஆனால் மீண்டும் சிறிது நேரம் கழித்து வண்டுகள் திரும்பி வருவதால் வண்டுகளை அழிக்கும் வரை வீட்டிற்குள் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ராஜபாளையத்தைச் சேர்ந்த தன்னார்வலர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பரிசுகளுடன் கூடிய தடுப்பூசி முகாமில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அரசு சார்பில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படுகிறது. இந்த முகாமில் பொதுமக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தன்னார்வலர் ஷம்சுதீன் ஏற்பாட்டின்படி முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை அடுத்து முகாமில் பலர் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். டோக்கன் வழங்கப்பட்டு குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் 18 நபர்களுக்கு கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி, குக்கர் மற்றும் கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன. சென்னை நங்கநல்லூர் லட்சுமி நகரில் வசிக்கும் கோமதி என்பவர் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 13 சவரன் தங்க நகை மற்றும் 7000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோவிலூர் ஊராட்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய துணை சுகாதார நிலையத்திற்கான கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்டுமான பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஊராட்சியில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் வேட்டி, சேலை, புடவை, இனிப்பு வழங்கப்பட்டது. கோவை மதுக்கரை அடுத்த குவாரி ஆபீஸ் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவராமன். கல்லூரி மாணவரான இவர் செல்போனை சார்ஜில் போட்டுவிட்டு தூங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக செல்போன் வெப்பமடைந்து வெடித்ததில் இவரது படுக்கையிலும் தீ பரவியது. பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.